ஒருத்தன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரஜினி அப்படின்றக்கப்போ அது எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு இல்லை. நெல்சன் என்ன பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஏதோ பீஸ்ட் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு லைட்டாக. எது எதுனா அந்த ஃபர்ஸ்ட் சீனே அப்படி தான் இருக்குது, அந்த பாலைவனம் இது மாதிரி இருந்ததில்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதே அப்படி தான் இருந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவோம். விஜய் வச்சு செஞ்ச மாதிரி செய்யாமல் இருந்தால் ஓகே. மிஸ்ஸிங்னால் இல்லை, ரஜினிட இருக்க ஒரு மாஸ் என்ட்ரி இதில் கிடையாது, சுத்தமாகவே இல்லை. பாஷா அந்த மாதிரி நிறையா படம் இருக்குது அவருக்குன்னு, அந்த இதெல்லாம் இதில் இல்லை. இது ஏதோ அனிருத் மியூசிக் போட்டு பீட்டை போட்டு அதுக்காக வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் நெல்சன் ஏதோ காமெடி படம் ஏதாவது ரெண்டு பண்ணியிருக்காப்புல, அதுக்காக வேணால் பார்க்கலாம். ரஜினிக்கு சூப்பர் ஸ்டாருக்குரிய இது எதுவுமே இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது படத்தில் சாயல் தெரியுதானே, முன்னாடி எடுத்த படம் ஏதாவது. மூணு படமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. எந்த படத்தில் இருக்க பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் படம் ஏதோ ஒன்று பண்ணார், அதோட சேர்ந்து சாயல் தான். ஒரே மாதிரி தான் இருக்குது இடங்களில் எல்லாமே. படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அப்போ சொல்லுவோம். இந்த கன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இது காட்டுறாங்க இதில், அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? கன் சீக்வன்ஸ் வந்துட்டு எதுவுமே நம்ம ஊரில் ரியாலிட்டி கிடையாதுல்ல. வெளியூரில் ஃபாரினில் இருக்கிறத காப்பி பண்ணி இவங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் இயல்பாக பண்ண முடியாது. சும்மா அவங்க படத்துக்காகவும் பார்க்குறவங்களுக்காகவும் வேணால் அதை எடுக்கலாம். ரியாலிட்டியில் அது வராது, வாய்ப்பே கம்மி. அதுக்கு ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. தலைவர் ரொம்ப நாள் வச்சு பார்க்குறோன்னா தலைவரோட ஆக்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ்வலாக எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது.